மேன். பத்து வருஷம் உள்ள இருந்தேன் மட்டும்தான் சார் தெரியும். உள்ள போறதுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தா தெரியாதுல்ல. போன வீடியோவில் வந்து நான் வந்து கபன் பார்க்கில் எண்ட் பண்ணியிருப்பேன் வீடியோவை. இப்போ வந்து நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா விதான் சௌதா கிட்ட இருக்கேன். இதுதான் விதான் சௌதா, இது வந்து பார்லமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோட்டோஷூட் எடுத்துகிட்ருக்காங்க. இந்த இடத்துல செம்மையாக வரும் ஃபோட்டோ, அதுவும் ஃபுல் பார்லமெண்ட் கவர் ஆகிற மாதிரி செம்மையாக இருக்கும் ஃபோட்டோஷூட்டுக்குங்க. நீங்களும் யாராச்சும் இங்கே வந்தீங்கன்னா நீங்களும் ஃபோட்டோஷூட்ஸு அது இதுன்னு என்ஜாய் பண்ணலாம். நான் இங்கே ஃபஸ்ட் டைம் வரனால எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக என்ஜாய் பண்ணேன். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்காங்க, இனிமேல இருந்து அந்த டெரிட்டரி என்னது இந்த டெரிட்டரி உண்ணுதுங்கிறது எல்லாம் மறந்துடணும். The world is my territory. எல்லாரும் இந்த பிளேஸை கண்டிப்பாக விசிட் பண்ணுற பிளேஸ் தான். என்னென்னா இது வந்து பாஸ்தா ஷாப்பு, காரா பாஸ்தா இருக்கும், அப்புறம் சீஸ் கார்ன் பாஸ்தா இருக்கும், ரெண்டுமே செம்மையாக இருக்கும். எனக்கு வந்து ஃபேவரேட் வந்து என்ன அப்படின்னா எனக்கு வந்து சீஸ் கார்ன் பாஸ்தா தான் ரொம்ப பிடிச்சிச்சு. இது வந்து எங்கே இருக்குன்னா ஹைகோர்ட்க்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது, அதாவது ஹைகோர்ட் பாஸ்தா அப்படின்ட்டு ஃபேமஸாக இருக்கீங்க. இதுதான் கார்ன் சீஸ் பாஸ்தா, இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொன்று வந்து காரா சீஸ் பாஸ்தா, அது வந்து காரம் யார் அதிகமாக சாப்பிட்றீங்களோ அவங்களுக்கு பிடிக்கும், எனக்கும் பிடிச்சிருக்கு. பட் எது ஃபேவரேட் அப்படின்னா எனக்கு வந்து கார்ன் சீஸ் பாஸ்தா தான். வடாபாவ் சாப்பிட்லான்னு இங்கே வந்திருக்கோம், அதே ரோடு தான். இப்போ பாஸ்தா சாப்பிட்டோம்ல அதே ரோட்டில் தான் இதுவும் இருக்குது, ஹைகோர்ட் முன்னாடி தான். வடாபாவ் வந்தாச்சு, இதுதான் இருக்குது. நடுவில் போண்டா போட்டு மேலே பன் போட்டு கொடுப்பாங்க. வாங்க சாப்பிட்டு கிளம்பலாம். எனக்கு இந்த வடாப்பா வந்து பர்சனலாக எனக்கு பிடிக்கல. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னே நான் ஒரு வடாப்பா சாப்பிட்ருக்கேன், அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, என் பேட்டியெல்லாம் வச்சு கொடுத்தாங்க. பட் இவங்க வேறு ஸ்டைலில் பண்ணனால எனக்கு பிடிக்கல என்னன்னு தெரியல. கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் கிட்ட வந்துட்டோம். இது வந்து டவரு, அது யூபி சிட்டி மால். இது வந்து அந்த விஜய் அப்படின்ட்டு நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன், அவரோட வீடு அது. இது டவரு கைஸ், இதுதான் அந்த விஜய் மல்யாவோட டவரு, விஜய் மல்யா டவர். இது வந்து ஒரு மால் இருக்குது. அம்மா எவ்வளோ பெருசாக இருக்குது சாமி. கைஸ் உள்ளே வந்து நாங்கள் என்ட்ரி ஆகிட்டோம், செம்ம பெருசாக இருக்குது மாலு. நான் இதுக்கு மேலே வீடியோ கண்டினியூ பண்ண மாட்டேன், எடுக்க மாட்டேன், ஏதாச்சும் ப்ரைவசி ப்ராப்ளம் வரும். ஸோ நான் வந்து இதோட நான் வந்து வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். இதுதான் விஜய் மல்யாவோட மாலுன்னு சொல்கிறாங்க, மேலெல்லாம் ஆட்ஸ் ஓடுது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செம்மையாக பயந்துட்டுருக்காங்க. சரி வாங்க கீழே போயிடலாம். எப்படியோ நான் மேலே வந்துட்டேன், மேலே வந்துட்டு நான் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு பார்த்தேன், எப்படியோ வீடியோ எடுக்கலான்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே தான் அங்கே ப்ளூ கலர் மாதிரி லைட்டு தெரியுதா, அங்கே தான் எனக்கு தெரிஞ்சு வீடுன்னு நினைக்கிறேன். தெரியலனோ, இதுதான் டவர், அங்கே வந்து ஹெலிபேடு. இப்போ நான் காட்டுற இடத்துல ஹெலிபேடு இருக்குது. இது வந்து நைட்டில் செம்மையாக இருக்குது, ஆனால் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பெரிய பிஸ்னஸ் மேனில் இந்தியாவில். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயந்துகிட்டே இருக்காங்க, கீழே வரவே இல்லை. இருங்க கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டின்னு வரேன். கைஸ் நீங்கள் வந்து ட்வின் டவர்ஸ் பார்த்துப்பீங்க, ஆனால் இது வந்து பெங்களூர் ட்வின் டவர்ஸ். ரெண்டு பில்டிங் நடுவில் ஒரு பிரிட்ஜ் கேப் இருக்குது, இதுதான் அந்த ரெண்டு பில்டிங் நடுவில். இந்த பக்கம் ஒரு பில்டிங், இந்த பக்கம் ஒரு பில்டிங்கு. உங்களுக்கு கிளியராக தெரியாது, என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்காங்க. எல்லாம் காஸ்ட்லி தான், எல்லாமே காஸ்ட்லி. நாங்கள் சும்மா சுத்தம் வந்திருக்கோம். சரி வாங்க நம்ம வந்து அவ்வளோதான். இதோட இங்கே என் பண்ணிக்கலாம், மொத்தம் ஆஃபீஸ் தான் இருக்குது. அதுதான் விஜய் மல்யா சாரோட வீடு, அந்த ப்ளூ கலர் இருக்குல்ல அதுக்கு மேலே. சரி வாங்க கைஸ், இப்போ வந்து உங்களுக்கு க்ளீனாக தெரியும் இந்த வியூவு. இதுதான் யூபி சிட்டி டவர். அப்படியே பார்த்தா இதுதான் கிங்ஃபிஷர் டவர். ஜூம் பண்ணி காட்டுறேன், கிங்ஃபிஷர் டவரு. அதுக்கப்புறம் அப்படியே இங்கே இருக்க பாருங்க, ஒரு பில்டிங் தெரியுதா, இதுதான் விராட் கோலி பில்டிங், விராட் கோலியோட வீடு. இதுதான் விராட் கோலியோட வீடு. இந்த டவருக்கு மேலே தான் வீடு இருக்குது. இதோ அங்கே வீடு தெரிதான், இந்த கிங்ஃபிஷருக்கு மேலே வீடு இருக்குது, அதுதான் விஜய் மல்யாவோட வீடு.
அவரோட வீடு. அப்படியே இப்படி பார்த்தா தான் இதுதான் ட்வின் டவர்ஸ். எனக்கு எத்தனை நாள் தூக்கி தூக்கி காட்டணும்னு தெரியல. எல்லாத்துக்கும் தூக்கி தூக்கி காட்டணும். பாரு ஆனந்த் பாரு. பை 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 பை.